வணக்கம். சுப்ரஜா ஸ்ரீதரன். இந்த திமுகவில் உதயநிதி ஸ்டாலின் வந்து தலைவராக வரதில் பல பேருக்கு விருப்பம் இல்லை போல் தெரியுது. என்னோடய கேள்வி என்னென்னா, ஏன் வரக்கூடாது? இப்போ நீங்கள் மத்தியில் இந்திரா காங்கிரஸில் ஒரு ரெண்டு கட்டான பப்பு வந்து ஆட்சிக்கு வரணும், ராகுல் காந்தி ஆட்சிக்கு வரணும்னு நினைக்கும் போது, இங்கே அதிக அளவு அரசியல் அறிவு பெற்ற தாத்தாவிடமிருந்து, தந்தையிடமிருந்து, அம்மாக்கிட்டேருந்து, எல்லோருக்கிட்டேருந்தும் பெற்ற வந்து ஒரு உதயநிதி ஸ்டாலின் ஏன் வரக்கூடாது? அவர் படித்தவர், நிறைய படிக்கிறாரு, ஆங்கிலம் அறிந்தவர், தமிழ் அறிந்தவர், ஹிந்தி அவருக்கு தெரியுமா தெரியாதான்னு எனக்கு பர்சனலாக தெரியாது, ஆனால் ஹிந்தியில் பேசினா புரிஞ்சுக்குவார். நல்ல வழக்காடக்கூடியவர், நல்லா பேசக்கூடியவர், யார் கூடவும் எதுவும் தர்க்கம் செய்யக்கூடியவர். அவர் வரதில் உங்களுக்கு என்ன தடை இருக்குதுன்னு எனக்கு தெரியல. நீங்கள் ஒரு பெரிய டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் வச்சுருக்கீங்க, உங்களோட காலத்துக்கு பிறகு உங்கள் பையன்ட்ட கொடுப்பீங்க, அவன் பையன்ட்ட கொடுப்பான். நான் திமுக வந்து டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்னு சொல்ல வரல. திமுக வந்து கலைஞரோட சொத்துன்றது என்றைக்கும் முடிவாகி போச்சு. அதுக்கு பிறகு தளபதி ஸ்டாலின் வந்தார், அதுக்கடுத்தது இப்போ உதயநிதியை வந்து முதல்வர் வேட்பாளராக நிறுத்துறதுக்கான ஏற்பாடுகள் நடக்குது, அதுக்கான ட்ரைனிங்கும் அவருக்கு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த நேரத்தில் கனிமொழி வச்சு குழப்பங்களை பண்ணுறதுக்கு பிஜேபி முயற்சிகள் பண்ணிகிட்ருக்கு, அதெல்லாம் வந்து தோல்வியில் தான் முடியும். இந்த உதயநிதி ஸ்டாலின் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு சிறந்த மாநில முதல்வராக, இளம் மாநில முதல்வராக இருப்பதற்கான வாய்ப்பு சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்குது. நிறைய சிந்திக்கிறாரு இந்த தமிழ்நாட்டை எப்படி மேம்படுத்தணும் எல்லாம் அப்படின்னு அவர் யோசித்து வைக்கிறாரு. இப்போ இருக்கிற கட்டமைப்பு அவர் கொஞ்சம் ரொம்ப உறுதியாக இருக்குது. அவருக்கு அந்த இளைஞர் அணிகளுக்கும் அவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எல்லா இடங்களுக்கும் போகிறாரு, எல்லா செய்திகளையும் படிக்கிறாரு, உள்வாங்கிக்கிறாரு, குறிப்புகள் எடுத்து வைக்கிறாரு. எத்தனை தொகுதிகள் இருக்குது, என்னென்ன மக்கள் இருக்காங்க, மக்களோட தேவைகள் என்ன, எல்லாத்தையும் நோட் பண்ணி வைக்கிறாரு. ஒரு சிறந்த கிரவுண்ட் ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. இது பிரசந்த் குஷா கிஷோர் சொல்லி பண்ணுறாரா இல்லையான்னு தெரியல, அவரே பண்ணுறாரு. அவரே முன்னெடுத்து எல்லா விஷயங்களையும் தீவிரமாக பண்ணிகிட்ருக்காரு. அப்படி இருக்கும்போது அவர் வரதில் வந்து உங்களுக்கு என்ன ஒரு தடை வந்துட போகுதுன்னு எனக்கு தெரியல. ராஜ்மோகன் ரெட்டி அங்கே வந்து, ராஜ்மோகன் ரெட்டி ஆந்திராவில் வந்தப்போ நீங்கள் ஒத்துக்கிட்டீங்க. அவரும் வந்து இளைஞர் தான், அவருக்கு அரசியலுக்கு வரும்போது அரசியல் ஒன்றும் தெரியாது, அவரும் கற்றுக்கிட்டு தான் வந்தார். இது மாதிரி ஒரு காழ்ப்புணர்ச்சி, உங்களுக்கு கலைஞரை பிடிக்கலையா விடுங்க, ஸ்டாலினை பிடிக்கலையா விடுங்க, கனிமொழியை பிடிக்கலையா விடுங்க, உதயநிதி ஸ்டாலினை பிடிச்சிருக்கா ஓட்டு போடுங்க. அவரை உட்கார வச்சு நம்ம வந்து அவரை வேலை, நாளைக்கு தவறு அவர் செஞ்சார்னா நம்ம கேள்வி கேட்கலாம், தப்பு இல்லை. ஏன்னா நம்ம விட வயதில் குறைந்தவர் தான், கேட்பார், கேட்டுக்காமல் இருக்க மாட்டார். இல்லைன்னா அவங்க கட்சிக்காரங்களே வந்து போர்க்கொடி பிடிப்பாங்க. ஸ்டாலின் வந்து ஒரு சிறந்த, உதயநிதி ஸ்டாலின் வந்து ஒரு சிறந்த நிர்வாகியாக வரதுக்கான வாய்ப்புகள் எனக்கு நல்லா தோணுது. ஏன்னா அவர் படக்கம்பெனியில் இருக்கும்போதே பார்த்துருக்கேன், எல்லாத்தையுமே வந்து சரியாக நிர்வகிப்பார், எல்லாத்துக்கும் கணக்கு இருக்கும். ஒரு 10 பைசா கூட அவர் வந்து வெளியில் விட மாட்டார். அதே கணக்கை வந்து அவர் வந்து அரசியலையும் செய்வார்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா ஒரு சிறந்த நிர்வாகி வந்து ஒரு சிறந்த அரசியல்வாதி ஆகிறதுக்கான வாய்ப்பு, அதுவும் இந்த இளம் வயதில் கிடச்சதுன்னா, அவங்க அதை ப்ரூவ் பண்ண தான் பார்ப்பாங்க, கெடுத்துக்கணும்னு நினச்சிக்க மாட்டாங்க. ராகுல் காந்தியை நம்புறதுக்கு, மாநில அரசில் நம்புறதுக்கு, இங்கே வந்து நம்மளோட மாநில அரசில் வந்து உதயநிதி ஸ்டாலினை 101% நீங்கள் நம்பலாம். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த எலெக்ஷனில் வந்து உதயநிதி ஸ்டாலின் வந்து முதல்வர் வேட்பாளர்னா, எனது ஓட்டு வந்து உதயநிதி ஸ்டாலினுக்கு தான். அட்வான்ஸ் வாழ்த்துக்கள் உதயநிதி ஸ்டாலின், வெற்றி பெறுங்க, பெரும் சாதனைகளை புரிங்க. இதுவரை திமுக தவறுகள் செய்திருந்தால் அதை திருத்தி நீங்கள் சரி பண்ணுங்க, உங்களுக்குன்னு ஒரு பாதையை உருவாக்குங்க. வாழ்க வளர்க, வெற்றியுடன் திரும்புங்கள். அதாவது எந்த தயக்கமும் காட்டாதீங்க. யாராவது ஒரு கட்சிக்காரன் தப்பு பண்ணாங்கன்னா இமீடியேட்டாக டெர்மினேட், கட்சியிலேருந்து தூக்கி போடுங்க, இல்லை சிறையில் போடுங்க. இது மாதிரிலாம் நீங்கள் பண்ணிங்கன்னா உங்கள் மேலே வந்து ஒரு நல்ல பேர் வரும். ஒரு சிறந்த நிர்வாகியாக நீங்கள் இருப்பீங்க நான் நம்புகிறேன்.
என்னை போல சில நண்பர்களும் நண்பராங்க. வாழ்த்துக்கள் உதயநிதி ஸ்டாலின், உங்களை வரவேற்கிறேன். நன்றி, வணக்கம். சுப்ரஜா ஸ்ரீதரன்.